காலை வணக்கம் குழந்தைகளே எல்லோரும் என்ன பாதுகாப்பாக இருக்கீங்களா கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்க தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க கவனமாக வீட்டிலையே இருங்க இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் பார்க்க போகிறது பூச்சிகள் பூச்சிகள்னால் சிறிய வகை உயிரினங்களை நம்ம பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றி பார்க்கலாமா எறும்பு எறும்பு எறும்பில் நிறைய வகை இருக்குது கட்டெரும்பு சித்தரும்பு சகப்பெரும்பு கருப்பு எறும்பு எல்லாம் இருக்கு எறும்பு கடிக்கும் அது நிறைய அந்த இனிப்பெல்லாம் செஞ்சிட்டால் உடனே வரிசையாக ஓடி வந்துடும் இல்லையா அவங்களுக்கு எறும்பு பற்றி தெரியும் அடுத்த பூச்சியினம் கொசு கொசு அது என்ன பண்ணும் நம்மளை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி நோய் கிருமிகளை நம்ம உடம்புல பரப்பிடும் அதுவும் சாதாரண நோய்கிருமிகள் இல்லை டெங்கு மலேரியா இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தானது அதனால் நம்ம கொசு கடிக்காமல் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அடுத்த பூச்சியினம் சிலந்தி சிலந்தி இதை எட்டு கால் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு எட்டு கால் இருக்குது இது வலை பின்னும் ஸ்பைடர்மேன் மாதிரியே ஸ்பைடர்மேன் வெப் அதே மாதிரி சரியா அடுத்த பூச்சி இனம் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி இது பல வண்ணங்களில் இருக்கிறதுனால வண்ணங்கள்னா என்ன கலர் பல கலரில் இருக்கிறதுனால இதை வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய மலர்கள் இருக்கிற இடத்துல கூட்ட கூட்டமாக வந்து உக்காந்து தேனை குடிக்கும் சரியா அடுத்த பூச்சினம் கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியை பார்த்தாலே என்ன பயமாக இருக்கும் குடுன்னு ஓடி வரும் இல்லையா அதனால தான் இந்த பூச்சியும் உணவு சிந்தியிருக்கிற இடத்துல எல்லாம் நிறையா போய் ஒளிஞ்சிருக்கும் அது வந்து சாப்பிடும் அதனால் நமக்கு நோய் கிருமிகள் பரவும் அதனால் நம்ம வீட்டு சமலை சமையல் அறையெல்லாம் எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் சரியா அடுத்த பூச்சி இனம் தேனி தேனி தேனீக்கில் என்ன பண்ணும் பூக்களில் உள்ள எல்லாம் சேகரித்து தேன் கூடு கட்டி அதில் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் அதை நம்ம தேன் அடன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த தேனி அடுத்த பூச்சி இனம் வண்டு 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 நிறைய வகை இருக்குது சின்ன வண்டுலேருந்து பெரிய வண்டு வரலையும் இருக்குது தென்னை மரத்து வண்டெல்லாம் இருக்குது அது அதுவும் கொஞ்சம் ஆபத்தானது தான் அது அதுங்க அதுங்கள்ட்டே நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அடுத்தது ஈ உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் வந்து உட்காரும் ஆனால் நிறைய இடத்துல அது வந்து உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்ற இட உணவில் உட்காந்துச்சின்னா நமக்கு அது நோய்களை பரப்பும் அதனால் ஈ மொயக்காத பண்டங்களை தான் நம்ம சாப்பிட்ணும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா குழந்தைகளே இப்போது சில வகை பூச்சி இனங்களை பற்றி நீங்கள் விரிவை தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் நம்ம அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திப்போம்